வெங்காயம் முக்கால் வறுபட்டுருச்சுங்க. கொஞ்சமா இது கூட மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம உடச்சு ஊத்தி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா முட்டை, அது இதோட ஊத்திடலாங்க. பாருங்க பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், இருந்தாலுமே கொஞ்சமா வெறும் மிளகாய் தூளுங்க. வெங்காயத்தோட இதை பரட்டி விடுங்க. பாருங்க இப்ப நல்லா கலக்கி விடுங்க. இவ்வளவுதாங்க நாட்டுக்கோழி முட்டை பொரியல் ரெடிங்க. சுடு சாதம் வச்சு இந்த மாதிரி முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, இதனுடைய டேஸ்டே தனிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.